வலியோடு பரிணமித்தேனே.
சகோதரமே ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே கடன் பிரச்சனையால் பலவிதமான அவமானங்களோடு யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு நோய் நொடிகளால் துவண்டு போய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன். தொழிலிலே ஏற்பட்ட நஷ்டத்தால் வெறுங்கையோடு யாரை நம்புவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ மகனே, கவலைப்படாதே, மனம் உடைந்து விடாதே. இன்று இந்த நேரத்திலே உன் கஷ்டங்கள் தீரும், உன் நோய்கள் குணமாகும், உன் வாழ்விலே புதிய வழி பிறக்கும். இதோ தேவன் சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். திருப்பாடல் 118:8, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுதே மேல். ஆண்டவரே, இதோ உம்மிடம் தஞ்சம் புகுறேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் தாங்குங்க ஆண்டவரே, என்னை தாங்குங்க ஆண்டவரே. ஆமென்.